ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய ஏஎஸ் அகாடமி. ஸோ விழுப்புரம் நினைக்கும் உங்களுக்கு மனமாக நடிகர் சிலர். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, 2024 உங்களோட காக்கி கனவு கனவாக கூப்பிட்டு போயிடாது, நினைப்படையும் அது நடக்கும், புரியுதா? ஸோ 2024 நமக்கு எஸ்ஐ எக்ஸாமும் கன்ஃபார்மு, பிசி எக்ஸாமும் கன்ஃபார்மு, பிசி எக்ஸாமான ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கும். ரிசல்ட் கிளியர் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சரிங்களா, நம்ம நிறைய டேஸ் போட்டிருந்தோம். ரைட், இப்போ ரிசல்ட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் திரும்ப சொல்கிறேன், நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து வரலை அப்படின்னா மனசு வந்து வலிக்கும், ஓகேவா? ஃபீல் பண்ணுவோம், அழுக வரும், கத்திடுங்க, கத்தி அழுதுருங்க, பட் அழுதுட்டு அதை விட்டுருங்க, ஓகேவா? நான் எல்லா விதமே சொல்ற விஷயம் இதுதான், எல்லா பேர்கிட்ட நேரம் சொல்றது இதுதான். நமக்கு ஒரு உடம்பு சரியாம வருதுன்னா, அப்பையும் நான் உடம்பு சரியில்லை, ஜுரத்தோட நான் உழைக்கிறேன்னா முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, தூங்கி ரெஸ்ட் எடுத்துருங்க, மாத்திரை போடுங்க, ஊசி போடுங்க, மருந்து குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு, ஓகேவா? அடுத்து எந்திரிச்சு அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம போயிருவோம். நாம உடம்பு சரியில்லாம போனா, அதாவது உயிருக்கே போராடுற சிச்சுவேஷன் வந்தாலுமே கூட, அந்த சிச்சுவேஷன்ல நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகும். ஆனா அதுல இருந்து வெளியில வரதுக்கு பார்ப்போம். வெளியில வந்தாதான் அடுத்த லைஃப், அடுத்து நமக்கு லைஃப் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு. நம்ம 2023 அந்த பிசியில ஃபெயில் ஆகிட்டோமேன்னு சொல்லிட்டு கடங்காரன் சொன்னா கடன் வாங்காம போயிடுவாரா? அவருக்கு கடன் கொடுத்தாகணும், வீட்டு வர கட்டி ஆகணும், சாப்பிட்டாகணும், காய்கறி வாங்கி ஆகணும், செலவு இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு, அப்பா அம்மாவை பார்க்கணும், கூட பிறந்தவங்களை பார்க்கணும், புரியுதா? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டீங்கன்னா வேலையை வாங்கிட்டு தான் வெளியில போகணும். அதை மூலம் மைண்ட் செட் பண்ணுங்க. சார், எனக்கு ஒரு பர்சன் கூட நம்பிக்கை இல்ல சார், நான் சுத்தமா படிக்க மாட்டேன் சார், இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது. நீங்க பிரைவேட் வேலைக்கு போயிடலாம் தயவு செய்து, புரியுதா? ஏன்னா அடுத்து அந்த மாதிரியும் லைஃப் இருக்கு. இப்ப இன்னைக்கு டேட்டுக்கு எனக்கு வருமானம் வேணும் சார் அப்படின்னா இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, புரியுதா? அப்படிங்கிறப்ப நீங்க வேற வேலைகளை பார்த்துக்கிட்டும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. நான் விடாப்படியா வாங்குவேன் சார், நான் 2024 உட்காந்து பண்ணிய கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. அது பிசியா இருந்தாலும் சரி, எஸ்ஐயா இருந்தாலும் சரி. எஸ்ஐக்கு நான் மேக்கிரம் ஆல்ரெடி கிளாஸஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். நியூ பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 15 ஆரம்பிக்கிறோம். சோ இது ஒரு ட்ராக்கு. பிசிக்கு இது ஜனவரி மாசத்திலே டெஸ்ட் பேட்ச் கிளாசஸ் எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு ஐடியா, பட் வரப்போற நாட்கள் அதுக்கு நம்ம அப்டேட் கொடுக்குறோம், புரியுதா? எஸ்ஐக்கு ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. சோ எஸ்ஐ கிட்ட ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா மொத்தமா 70 டெஸ்ட் கொடுக்குறோம் பிடிஎஃபா, ஃபீஸ் 999 தான். இதே ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா அந்த 70 டெஸ்ட் பிடிஎஃபா வந்துடும், 200 மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோஸ் ஆன்லைன் டெஸ்ட் வந்துடும். ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்க எப்பவும் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம், ஃபீஸ் 2999. சோ ஜாயின் பண்ணா இந்த ரெண்டு நம்பர் நம்பர் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. சோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் நேர்ல கூட வந்து அட்டன் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம அகாடமி ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு, புரியுதா? ஜாயின் பண்ணிக்கோ, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் நான் எல்லாமே படிச்சிட்டேன் சார், ஏதோ ஒரு அரை மார்க்ல ஒரு மார்க்ல மேபி போயிருக்கும் போல சார். எஸ்ஐ இருந்தாலும் சொல்றேன், பிசி இருந்தாலும் சொல்றேன், ஏதோ ஒரு கொஸ்டின்ல விட்டேன் போல சார். அப்படின்னா நீங்க தாராளமா வீட்டுல இருந்தே படிங்க, நீங்க எங்கேயுமே சேரலாம், நானே சொல்றேன். டெஸ்ட் பேட்ச் கூட போன வேணாங்க, நீங்க உங்க ஓவர் கொஸ்டின் சமயம் மேக் பண்ணுங்க. என்ன ஒரு டெஸ்ட் பேட்ச் போனீங்கன்னா என்ன, ஒரு நம்ம 70 டெஸ்ட் கொடுக்குறோம், ஒரு இடத்துல 50 டெஸ்ட் கொடுக்குறாங்களா, 50 டெஸ்ட்ல நீங்க உட்காந்து எழுதுங்க, கொஸ்டின் நீங்களே எடுங்க. எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு நாள் உட்காந்து ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, நீங்க ஜீனியஸ் ஆச்சு. டெஸ்ட் எழுதுங்க, உட்காந்து படிங்க. எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ஜாயின் பண்றது பண்ணாது அடுத்த கட்டம், 2024 வேலை வேணும். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம யூடியூப்ல போட்டு இருக்கோம், ஃப்ரீ கிளாஸ் நம்ம யூடியூப்ல போடுறோம், இனிமேட்டுக்கும் போடுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு பாருங்க. திரும்ப நான் சொல்றேன், 2024 உங்களை தாக்கி அணிய விடாம உடறதா இல்ல, கண்டிப்பா வேலையை தட்டி தூக்கணும், புரியுதா? சோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, கொஞ்சம் சின்சியரா படிங்க. 2024 2023 வரைக்கும் விட்டு அதை ஃபுல்லா 2024 அடிச்சிடலாம், ஒரு கை பாத்திரலாம், புரியுதா? சோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நமக்கு வெற்றி வந்து சேரும். தொடர்ந்து முயற்சி பண்றவங்க தான் ஜெயிக்கிறாங்க, ஏன்னா முயற்சி திருமணம் ஆகும், கரெக்டா? அதனால படிங்க, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.